தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அடாவடியாக நடந்து கொண்டது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை மிரட்டி அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பாரதிய ஜனதாவிலிருந்து நேற்று விலகிய காயத்ரி ரகுராம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற காயத்ரி ரகுராமின் குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை நேரடியாக பதிலளிக்க மறுத்துவிட்டார். மாறாக குறிப்பிட்ட ஊடக நிறுவனத்தின் பெயரையும் அதன் செய்தியாளரையும் மிரட்டத் தொடங்கினார். நீங்க பண்ற செலவு பில்லையும் நானே கொடுக்கறேன். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போய் அந்த வாட்சை கழட்டுங்க, கழட்டி எல்லாம் நோண்டி பார்த்துட்டு நாளை காலைல போடுங்க. இதுக்குள்ள பக்கிங் டிவைஸ் இருந்துச்சா, இதுக்குள்ள கேமரா இருந்துச்சா, ஒட்டு கேட்கக்கூடிய கருவி இருந்துச்சா, இனி நான் வச்சுங்க, செலவு நான் கொடுக்கறேன், செலவு நான் கொடுக்கறேன். ரஃபேல் கடிகாரத்துக்கான ரசீது வெளியிடாதது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காத அவர், தான் கட்டியிருந்த ரஃபேல் கடிகாரத்தை செய்தியாளரிடம் கழற்றி கொடுத்து ஆராயச் சொன்னது சொந்த கட்சியினரையே முகம் சுளிக்க வைத்தது. தனியாக வருமாறு பத்திரிகையாளர் ஒருவரை மிரட்டி அழைத்த அண்ணாமலையின் செயலால் சொந்த கட்சியினரை செய்வதறியாது திகைத்து நின்றனர். பெரும்பாலான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய அண்ணாமலை பத்திரிகையாளர்கள் மீது கோபத்தை காட்டினார். குறிப்பாக பிஜிஆர் எனர்ஜி நிறுவனத்தின் மீது அண்ணாமலை கூறிய புகார் தொடர்பான கேள்வியால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். என் பேர் அண்ணாமலை, தலைவர் பாரதிய ஜனதா கட்சி, நான் பொலிட்டீஷியன் சொல்ல, என் பேரையும் கட்சி பேரும் சொல்றேன். பாரதிய ஜனதாவில் உள்ள உட்கட்சி பிரச்சனை குறித்து கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பிற கட்சிகளை ஒப்பிட்டு நேரடியாக பதிலளிக்காமல் திசை திருப்பினார். கேள்வி கேட்ட யூடியூப் செய்தியாளரிடம் யூடியூப் சேனலுக்கு கேள்வி கேட்க என்ன உரிமை இருக்கிறது என்று அண்ணாமலை அடாவடியாக கேள்வி எழுப்பினார். செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அநாகரீகமாக நடந்து கொண்டதால் பாஜக மூத்த நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பத்திரிகையாளர்களை மிரட்டி அடாவடித்தனமாக நடந்து கொண்ட அண்ணாமலைக்கு தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பாரதிய ஜனதாவின் தலைவரான பிறகு பேட்டிகளில் அண்ணாமலை செய்தியாளர்களை தொடர்ந்து அநாகரீகமாக பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.